ஆ என்னும் இன்றைய எழுத்து வடிவம் மூன்று பெரிய காலகட்டங்களாக எழுத்துக்கள் அசை எழுத்துக்கு பிறகு தமிழ் எழுத்து மூன்று கட்டங்களில் பேசப்படுகிறது. ஒன்று தமிழி என சொல்லப்படுகின்ற வடநாட்டவர்கள் பிராமி என்று சொல்லுவார்கள். அந்த பிராமியை கொண்டு தமிழுக்கு அடையாளம் கொடுக்கிறது. இன்றைக்கு தமிழன் தன்மானம் கெட்டு தமிழில் பெயர் வைத்துக் கொள்வதை விட்டு வேற்றுமொழியில் பெயர் வைத்துக் கொண்டு தன்னை தமிழன் என்றே அதை அது தமிழ்தான் என்று சொல்லிக் கொள்வதை போன்ற ஒரு அறியாமையை ஒத்ததாகும். அந்த அறியாமை தொல்காப்பியருக்கு இல்லை, எந்த தமிழ் சங்க சான்றோர்க்கும் இல்லை. மூன்று தமிழ் சங்கத்திலும் தமிழ் தன்னிலையிலே இயல்பாக தெளிவாக தூய்மையாக இயங்கியது. பிறரை சார்ந்து இயங்கவில்லை என்பதனால தான் பனம்பாரனார் சொன்னார், மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி என்று அவர் சொன்னார்கள். அப்போ மயங்கா மரபு, இது ஒரு மரபு உடைமை, நமக்கே உரியது. மீண்டும் மீண்டும் நாமே அதை பயன்படுத்தி பலகாலம் அதில் தேர்ந்திருக்கின்றோம். எதை செப்பமிட வேண்டுமோ அதை செப்பனிட்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு எடுத்துக்காட்டாக ஆ என்கின்ற இன்றைய எழுத்து வடிவம் நெடில் அது வட்டெழுத்து வடிவத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது, அது வட்டெழுத்து நிறைய வட்டம் வட்டமாக அல்லது வளைவு வளைவான கோடு அமைப்புகளை மிகுந்ததாக அமைகின்றது. அது வடிவத்தை பார்த்தாலே தெரிகிறது. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சித்திர எழுத்து. சித்திர எழுத்துல இந்த ஆ எப்படி ஆகிறது, அது ஆள் வடிவம் தான். அது பின்னால் எழுதியவர்கள் இவ்வாறெல்லாம் நீட்டம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தது சொற்களை எழுத்துக்களை ஒன்றொன்றாக சேர்த்து ஒரு ஒரு சொல்லை நம்ம சொல்லணும். இப்போ மூவன் என்றது ஒரு பெயர், பழந்தமிழ் பெயர் அம்மூவனார் என்று தமிழ் சங்கத்தில் மூன்றாம் தமிழ் சங்கத்தில் ஒரு சான்றோர் நாம் அறிகின்றோம். அவருடைய பாடல்களை நாம் பார்க்கின்றோம். மூவன் என்ற அந்த பெயர் அதை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று அது பற்றி ஆராய்ந்த அறிஞர்கள் காட்டுகின்றார்கள். அது பின்னிருந்து மூ என்பதற்கு அடையாளமாக, அடுத்தது வந்து அன் என்ற அந்த ஆளை காட்டுவதற்கு வான் என்கின்ற வடிவம். இப்போ இந்த வடிவத்தை அவர்கள் வான் என்ற சொல்லையும் மூ என்ற சொல்லையும் எடுத்து மூவன் என்று அதை படித்துக்கொள்ள, சில இடத்துல குறியில் நெடிலே நாமாகவே சரி செய்து கொள்ள வேண்டியதாகவும் இருந்திருக்கிறது. இதெல்லாம் எழுத்து முயற்சிகளை காட்டுகின்றன. குறியில் நெடில்களை ஒழுங்கு செய்வதிலே அல்லது அவர்கள் இயல்புபடுத்தி கொண்டதிலே இன்றைக்கு கூட ஆங்கிலத்திலே நெடில் என்று நாம் காட்ட வேண்டும். நெடில் என்று போனால் இரண்டு ஏ, தமிழில் முதல் இரண்டு ஆசனம் மாதிரி இரண்டு ஏ போட்டு எழுதுகிற வழக்கம் ஆங்கிலேயன் வைத்துக் கொள்ளவில்லை. அதே வடிவம் அவன் ஒழிப்பதை கொண்டு அவனுக்கு தெரியும் அந்த மரபு, பேசுகிற அந்த ஆங்கில மக்களுக்கு தெரியும். ஆங்கிலர் அல்லாத மற்றவர்கள் வந்து கற்கும் போது அவங்களுக்கு இடர்பாடாக இருக்கும். ஆனால் அந்த மொழிக்கு இயல்பான உரிமை உள்ள மரபு வழி உரிமை உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை. அம்மூவன் என்கிறதாக இந்த படத்திலே இந்த படத்தை ஒட்டி காணப்படுகின்ற எழுத்தை வந்து அறிஞர்கள் படித்திருக்கிறார்கள். இது சிந்துவெளியில் உள்ள ஒரு வடிவம். இந்த நடுவில் இருக்கிறது இது அம்மூவன் என்று முருகப்பெருமானை குறிப்பதாக சொல்லுகின்றார்கள். சுற்றிலும் வந்து அமைந்திருக்கிற அந்த திருவாசி என்றும் ஒட்டுமொத்தமாக அந்த ஆங்கில யூ எழு என்ற அந்த எழுத்தின் வடிவம் போல் இருக்கின்ற இந்த கடைசி வடிவம், இந்த மூலையில் இருக்கின்ற வடிவம், இது வானத்தை குறிக்கிறது. வான் என்ற சொல்லின் வந்து அந்த இடத்துலேருந்து அந்த குறில் நெடிலாக பிறகு சுருக்கி கொண்டார்கள் என்று பலவாறான கருத்துக்கள் கருதுகோள்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே ஒரு 5000 ஆண்டு கால பழமை உள்ள கோடரி கற்கோடரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு ஆசிரியர் தம்முடைய கொல்லையில் வீட்டு பின்புறத்த அந்த கொல்லையில் வாழைக்கன்று நடுவதற்காக குழி தோண்டி இருக்கின்றார். அப்படி குழி தோண்டிய வேளையில் அங்கிருந்து கல் ஒன்று ஒரு பெரிய கல் கிடைத்தது. அந்த கல்லை அவர் எடுத்து பார்த்தால் ஏதோ அதன் மீது குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். அதை எடுத்து சென்று ஆய்வறிஞர்கள் இடத்திலே தொல்லாய்வு துறையிலெல்லாம் கொண்டு காட்டி அவர் கேட்டபோது அவர்கள் அதை படித்து சொன்னார்கள். என்ன என்று சொன்னார்கள், கோ காங்கன் என்பதாக அதனுடைய பெயரை பேராசிரியர் மதிவாணன் அவர்கள், என்னென்ற ஒருவரை நான் சரியாக சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன், இன்னொருவர் இதை முருகன் என்றும் கூட படித்திருக்கின்றார். கோ காங்கன் என்று என்ன மதிவாணனாருடைய அந்த முழுமையான அந்த ஆய்வுக்கோவையை பார்த்த ஒரு தெளிவினாலே அதனுடைய ஏற்புடைமையை கருதி அவரையே நான் இவ்விடத்திலும் மீண்டும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். கோ காங்கன் என்று இது எழுதப்பட்டிருக்கிறது, இது வாசித்திருக்கிறார்கள். ஆக 5000 ஆண்டு கால பழமை, வடக்கிலே சிந்துவெளி, தெற்கிலே இந்த குமரிமுனை வரலிருந்த தமிழ்நாட்டிலே ஒரே இனத்து மக்கள், ஒரே மொழியை தாய்மொழியாக உடையவர்கள் ஆங்காங்கே பரவிய நிலையிலே வட்டார வழக்கு என்றும் வேறு சில கிளை
வழக்குகள் என்றும் அந்த மொழியில் ஏற்படத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலை ஒரு சில நிலையில் அவர்களுக்கு சிறு சிறு வேறுபாடு இருப்பதெல்லாம் பிற்காலத்திலே வந்து திசை வழக்கு என்றும் கொடுந்தமிழ் வழக்கு என்றும் பலவாறாக அதெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கணத்திலே குறியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக இந்த என்ன உணர வேண்டும், தமிழ் எழுத்து என்பது இத்தனை பழமையிலிருந்து வழக்கமுடையதாக மக்கள் பயன்படுத்தி வந்ததாக இருக்க, வழக்கும் செய்யுளும் நாடி இலக்கணம் செய்திருக்கின்ற தொல்காப்பிய பெருமான் எப்படி இதையெல்லாம் வந்து அறியாதவராக போயிருப்பார், இந்த வழக்கெல்லாம் அவருக்கு தெரியாமல் போயிருக்குமா, இதை கொண்டு பார்க்கின்ற இன்றைக்கு இருந்து பார்க்கின்ற நமக்கே இவ்வளவு புரியும் என்றால் அவர் எவ்வளவு தெளிவாக உணர்ந்திருப்பார். ஆக அவர் இலக்கணம் செய்ததில் பின்னணியில் என்னென்னலாம் அவருக்கு தமிழ் வரலாற்று வளமாக கிடைத்திருக்கும் என்பதெல்லாம் நாம் உணரத்தான் வேண்டும், சீர்தூக்கத்தான் வேண்டும். அதற்காகவே நான் இந்த முன்னோட்டத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இதையெல்லாம் காணாத குறையினால்தான் தொல்காப்பியரை மிக பிற்பட்டவராக காட்டுவதிலே பலர் முனைப்பு காட்டி கொண்டிருக்கின்றார்கள். உச்சத்திலே சிலர் 7500 ஆண்டு வரையும் அவருடைய காலத்தை கொண்டு செல்கிறார்கள். மிக கீழே வருகின்ற பொழுது 1500 ஆண்டுக்கு முன்னால் இருந்தவராக கூட சிலர் சொல்லுவதற்கு மனம் துணிந்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அறிவு ஆணி அடித்தாற் போல வடநாட்டிலே சமஸ்கிருதம் என்கின்ற பிற்பட்ட ஒரு மொழி, அந்த மொழியினுடைய வழக்கிலே அதனுடைய நூல் வழக்குகளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், செய்திகள், பதிவுகள் இவற்றை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பேசுவதும் எழுதுவதும் தான் காரணமாக இருக்கிறது. அதை மாற்றி பேசினால் அவர்கள் வேறு சில சிக்கல்களை சுற்றி இருப்பவர்களிடத்திலிருந்து எதிர்நோக்குகின்ற நிலையும் உண்டு. ஏன் நமக்கு தேவையில்லாத சிக்கல், வருமானம் வந்தால் போதாதா என்று பாவாணர் மட்டும்தான் இதில் மாறுபட்டு நின்றார். அவள் வழியில் வேறு சில அறிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனக்கு மனைவி மக்களும் உண்டு, அதிலும் கொஞ்சம் மானமும் உண்டு என்று அவர் சொன்னார். வருமானத்துக்காக மானத்தை அவர் விட துணியவில்லை. அவர் வழியில் அவர் போன்றவர்கள் எல்லாம் தம்முடைய தன்மானம் தமிழ்மானம் என்ற நிலையிலே அவர்கள் ஆய்ந்து சொன்னார்கள் என்றால் அரை நூற்றாண்டு கால ஆராய்ச்சியிலே பாவாணர் முதலான அறிஞர்கள் வழியிலே சார்ந்து வந்திருக்கின்ற மற்ற அறிஞர்கள் எல்லாம் தொடர்ந்து இதை ஆராய்ந்து நிறுவி இருக்கின்றார்கள். ஒரு நாள் சும்மா ஏதோ அங்கிங்கு படித்து விட்டு சிலர் சொல்லுகின்ற கருத்தல்ல, இது ஆய்ந்து நிறுவப்பட்ட கருத்து என்பதனாலே தமிழ் எழுத்துக்கு வரலாறு என்பது குறைந்தது ஒரு 10,000 ஆண்டு கால வரலாறு நமக்கு தெளிவாக சான்றுபட இருக்கின்றது. ஓவிய எழுத்து முதல் இந்த அசை எழுத்து வந்து அதற்கு பிறகு முதல் எழுத்து என்று பேராசிரியர் மதிவாணனார் குறிப்பிடுவது போல அடிப்படை எழுத்து, அடிப்படை எழுத்து எண்ணிக்கையில் மெய் எழுத்துக்களாக 18, உயிர் எழுத்துக்களாக 12, 30 என்று இதைத்தான் தொல்காப்பியர் சொல்கிறார். இந்த எழுத்து என்னதற்கு ரெண்டு நிலை, ஒன்று வரி வடிவம், இன்னொன்று ஒளி வடிவம். ஒளி வடிவம் தான் முந்தி, ஒளி வடிவத்துக்கு ஏற்ப அமைக்கப்பட்டது தான் வரி வடிவம். ஆக இந்த ரெண்டு வடிவத்தில் ஒளி வடிவம் நிலையாக இருந்திருக்கிறது. அது ஒரு நிலைப்பாடு அணிந்ததனால தமிழ் சங்கத்திலே ஒரு மரபில இலக்கியம் தொடர்ந்து அப்படியே வந்திருக்கிறது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட வரி வடிவம் என்பதிலே தான் உருள் மாற்றங்கள், அதனுடைய தோற்றத்தில் இணைப்புகள், கழிப்புகள் என்று பலவை நேர்ந்திருக்கின்றன. இவற்றினுடைய அடையாளமாக எழுத்து உருவங்களை பற்றி தொல்காப்பியர் எழுத்து அதிகாரத்திலே அவர் அந்த வடிவங்களை பற்றி ஒன்றென்று காட்டுகின்ற பொழுது நமக்கு தெரிகிறது. நன்னூலார் காலத்திற்கு வருகின்ற பொழுது எல்லா எழுத்தும் என்ன சொல்கிறார், ஒரு தொல்லை வடிவினன்றார். தொல்லைனா தொன்மையாக, தொன்று தொற்று அப்படியே அதே வடிவில் தான் வந்து கொண்டிருக்கு, பெரிய மாற்றம் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். அது நிலைப்படுத்தப்பட்ட முதல் எழுத்து நிலை. அந்த முதல் எழுத்து 30 என்ற செய்தியை தொல்காப்பியர் தருகின்ற அந்த அடிப்படையிலே தான் பின்னால் வந்த எல்லா இலக்கண ஆசிரியரும் தவறாமல் குறித்திருக்கிறார்கள். எனவே அதுக்கு பின்புலமாக இந்த வரலாற்று தெளிவை நாம் ஏற்றுக்கொண்டால்தான், உணர்ந்து கொண்டால்தான் நம்மால் சரியாக தொல்காப்பியர் தந்த தொல்காப்பியத்தை உள்வாங்கி பயன்பெற முடியும். இந்த படம் வரைபடம் திணைப்படம் வடபுலத்திலே சிந்துவெளியை ஒட்டி திகழ்ந்த நாகரிக தளங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அராப்பா மொஹஞ்சதாரோ நமக்கு தெரிந்தவை. அவை தவிர்த்து அதற்கு தெற்கே கீழே பம்பாய் என்று நீ சொல்கிற மும்பாய் வட்டாரங்களை ஒட்டிய பகுதிகளில் பார்த்தால் லோத்தல் என்ற பகுதி, இங்கே எல்லாம் உள்ள அந்த நாகரிகத்திற்கு 9500 ஆண்டு பழமை சொல்லுகின்றார்கள். அதற்கு சற்று முன்னே பின்னே அது இருக்கலாம். காவிரி என்று கீழே தெற்கே வந்தோம் என்றால் அது 11,000 ஆண்டுக்கு முற்பட்ட நாகரிக வளர்ச்சியை உடையது என்று சொல்லுகின்றார்கள். இவையெல்லாம் முன்பு சொன்ன குமரி நிலைக்கு, குமரி நிலத்திற்கு
மூழ்கிவிட்ட குமரி நிலத்திற்கு ஒப்பிடுகின்ற பொழுது அதன் பழமை, குமரியின் பழமை இன்னும் தூரமாக செல்லும். அதனால் தான் பாவாணர் சொல்வது போல தமிழின் வடிவம் ஒரு மொழி என்று அது உருப்பெற்ற நிலை என்பது குறைந்தது 50,000 ஆண்டுகள் அது செவ்விய நிலையில் வந்ததே. செம்மைப்படாது மெதுமெதுவாக அது நாகரிகமும் பண்பாடுமாக நோக்கி நகர்ந்து வந்த நிலையை ஒரு 100,000 ஆண்டு ஒவ்வொரு இலக்கம் ஆண்டு என்று அவர் குறியீடு செய்திருக்கிறார். அது தமிழில் படிந்திருக்கின்ற படிமான நிலப்படிமானங்களைப் போல தமிழிலே இருக்கின்ற அந்த வளர்ச்சி அதனையெல்லாம் அவர் அகமும் புறமுமாக ஆராய்ந்து கண்டு நிலை செய்கின்றார். இழைத்தல் மொழி, முளைத்தல் மொழி என்று அதை பிரித்திருக்கின்றார். உணர்ச்சி ஒளிகள் என்று பிரித்திருக்கின்றார். அப்படி எல்லாவற்றையும் இது இந்த நிலையிலே நாம் வந்து ஒரு தொடக்கம் முதல் ஒரு இறுதி வரை பொறுமையாக பார்க்க, படிக்க, ஆராய முற்பட வேண்டும். தொல்காப்பியம் ஏதோ படித்து போட்டு விடுகின்ற ஒரு துணுக்கு செய்தி அல்ல, அல்லது ஏதோ ஒரு கதை புத்தகம் அல்ல, ஒரு புதினம் அல்ல. அது தோண்ட தோண்ட என்றைக்கும் ஊறி தொட்டனைத்து ஊர் மணற்கேணி என்று திருவள்ளுவர் பெருமான் சொன்னது போல அது ஊற்றுத்தன்மை உடையது, ஊறிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு பேரறிஞரும் நான் தொல்காப்பியத்தை முற்றும் முழுதுர உணர்ந்து விட்டேன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அவர்கள் அப்படி சொல்லியதும் இல்லை. அவர்கள் சாந்துணையும் கல்லாதவாறு என்று திருவள்ளுவர் சொன்னது மாதிரி அவருடைய இறுதி நிலை வரைக்கும் கூட அவர்களுக்கு அதிலே மனம் ஆய்வு தோய்வு என்பது அதில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அவர்கள்லாம் வாரி வழங்கி சென்றிருக்கின்ற செல்வங்களை, அத்தகைய உண்மையான தமிழ் அறிஞர்களை, அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவும் அவர்கள் சொன்ன இந்த செய்திகள்லாம் முறைப்படுத்தி பார்ப்பதும் நம்மளுக்கு கடமையாக இருக்கிறது. அவ்வகையில் வாசுப மாணிக்கனார் போன்ற அறிஞர்கள், வெள்ளைவாரனார் போன்ற அறிஞர்கள், பாவாணர் வழியில் வந்த ஆய்வறிஞர்கள், இப்படி மதுரை இளங்குமரனார் தனித்து சுட்டத்தக்கவர். அவர் செந்தமிழ் அந்தனர் என்று தமிழ் உலகம் அவரை கொண்டாடும். அந்த அந்தன்மை செந்தன்மை எல்லாம் அமைந்த ஒரு தமிழ் சான்றோர், சங்கச் சான்றோர் எப்படி இருந்திருப்பார்கள், எத்தகைய தன்மையிலே அவர்கள் தோற்றம் இருந்திருக்கும், அவர்கள் செயல்கள் இருந்திருக்கும் என்பதற்கு ஒருவரை இன்றைக்கு கண்ணுக்கு கண்ணாக காண வேண்டும் என்றால் மதுரை இளங்குமரர் அவர்களை நாம் துணிந்து குறிப்பிடலாம். அவர் தொல்காப்பியத்திற்கு செய்திருக்கிற விளக்கம் வாழ்வியல் விளக்கம். அந்த விளக்கத்தை தமிழர் ஒவ்வொரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இன்றைக்கு நான் இங்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்ற பல செய்திகள் அவரை போன்ற பெருமக்களினுடைய கருத்துக்கள் தான். அவற்றை சாரமாக உள்வாங்கித்தான் நான் உங்களிடத்திலே இதை சொல்லுவதிலே ஒரு கடமையாக கருதி இதை வெளிப்படுத்துகின்றேன்.